எஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எஸ்பெஷலி தோனி வந்து அந்த செக்மெண்ட் வந்து ஸ்டேடியமே செம்ம எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பிகாஸ் இது எல் கிளாஸ் நோ மேட்ச் ரைட், அதனால வந்துட்டு ஸோ சிஎஸ்கே எஸ் ரொம்ப அது ஸ்பெஷல் மேட்ச் எல்லாருக்குமே. எஸ் தோனி ஓகே, அவங்க என்ன டெசிஷன் எடுத்தாலும் கரெக்ட் தான், பட் வி ஃபேன்ஸ் வில் டெஃபினெட்லி மிஸ் தோனி. இல்லை ரொம்ப என்ஜாய் பண்ணேன், தோனிக்காக தான். தோனி தான், தோனி தான். இல்லை அவரோட அந்த கூல்னஸ் தான் அப்போலேருந்து தோனி தான். இவர் மும்பைக்கு அகேன்ஸ்டாக இருக்கனால இந்த மேட்சை ரொம்ப விரும்பி வந்தோம். சிஎஸ்கே பிளேயர் கேட்குறேன், சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாருமே இப்போ நல்லா தான் பண்ணிட்டுருக்காங்க கன்சிஸ்டண்ட்டாக. பட் ஓகே துஷார் தேஷ்பாண்டே கொஞ்சம் ஓகே, அவங்க கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே எவ்ரி ஒன் ஓவரால் குட் பர்ஃபார்ம், ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. தல தரிசனம் வேற லெவல். தோனிக்காக தான் வந்தது. தோத்துட்டோம் போனதுனால பிளே ஆஃப் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. தலைக்கு ஒரு ஓ நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க மும்பையை தோக்கடிக்கிறத விட ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்க முடியுமாங்க? ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க, உலகமே என்ஜாய்ங்க. புரியல, ஃபைனலில் ஜெயிச்ச ஃபீல் இருந்தது. ஃபைனலையும் தடவை ஜெயிப்பா, நான் மும்பை உள்ள வர மாட்டாங்கன்னு ஒரு வருத்தம். தரிசனம் பார்த்துட்டோம். ஆமாம், இறங்கி வந்து சிங்கிள் போட்டார் அதே போதும். இந்தியாமே சென்னை மெட்ராஸ் தான் அவர் தான். அவே கேம்லேயும் ஜெயிச்சாச்சு, ஹோம் கேம்லேயும் ஜெயிச்சாச்சு. இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம தான் சாம்பியன்ஸ். சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்தோம் தோனி சார் பார்க்கறதுக்காக. நல்லா கடைசியில் பேட்டிங் வந்து பிடிச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆ பரவாயில்ல, வந்து பார்த்ததே நமக்கு நல்ல சந்தோஷமான விஷயம் தான். கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக சான்ஸ், டெஃபினட்டாக டெஃபினட்டாக. அதான் போன மேட்ச் அவர் கிளாரிஃபை பண்ணிட்டாரு அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, நான் இன்னும் சொல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த நம்பிக்கையோட வெயிட் பண்ணுவோம். அவர் ஃபிட்டாக இருக்கிற வரைக்கும் விளையாடலாம், நல்லா ஃபிட்டாக இருக்கார். அவர் வந்து இப்போ இல்லாட்டி சூப்பர் சப் மாதிரி அவர் அவரோட பிரெயினுக்காகவே அவர் இருக்கலாம் டீமில். கண்டிப்பாக இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. ஐபிஎல் இருக்கும். ஆமாம், இந்த மாதிரி இருக்காது. தேங்க்யூ சார். சிஎஸ்கே வின்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறேன். இப்போ நிம்மதியாக இருக்குது, வீட்டுக்கு போகிறோம் ஜாலியாக. சென்னை சூப்பர் கிங் மேட்ச் வின்னு வரல, இப்பதான் வரோம். ஜாலியா இருக்கு. சென்னை கப் அடிக்குமா மும்பை கப் அடிக்குமா? சிஎஸ்கே 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 தல எம்எஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் போடுங்க, பெரிய விசில் போடுங்க. தல எம்எஸ் தோனி. மேட்ச் வந்து தலையோட மேட்ச் ரொம்ப சூப்பரா இருந்தது. சூப்பர் கிங்ஸ் உடைய மேட்ச்னால இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகமே சந்தோஷப்படுறது மாதிரி இருக்குது. ரொம்ப அற்புதமான மேட்ச்.
அதுவும் ரொம்ப ஷார்ட்டு. ஆரம்பத்திலே விக்கெட் விழுந்தனால வந்து மும்பை அணியுடைய தோல்வி வந்து உறுதி செய்யப்பட்டது. தோனி நல்லா விளையாண்டார். நம்ம சென்னை அணி ரொம்ப சூப்பராக பில்டிங் பண்ணி அனைவரையும் இன்றைக்கி சந்தோஷப்படுத்துகிறாங்க. மதுரையில் கள்ளழகர் இறங்கியிருக்கிறாரு, அது மாதிரி இங்கே தோனி வந்து சென்னையில் இறங்கி எல்லாரும் கலக்கு கலக்குன்னு கலக்கிக்கிட்டு இருக்கிறாரு. நன்றி, வணக்கம். கே வின் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஆனால் ஒன் சைட் ஆகிடுத்து மேட்ச்சு. ரோஹித் சர்மா கொஞ்சம் அடிப்போனுச்சோம், டோட்டல் ஃபெயிலியர். அவர் கண்டினியூஸாக ஃபெயிலியர் போவோம் பேட்டிலுக்கு. பட் சிஎஸ்கே வின் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இட் வில் கோ டு சான்ஸ் பிளே ஆஃபில். ஸோ ஹோப்ஃபுல்லி தே வில் குவாலிஃபை த பிளே ஆஃப் அண்ட் வின் த டைட்டில் திஸ் டைம். தேங்க்யூ. ப்ரோ என்ன ப்ரோ தோத்துட்டீங்கன்னு சொல்கிறீங்க, அசிங்கப்படுத்தாங்க ப்ரோ. தலை வந்துட்டு வேறு லெவலில் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. என்ன தலை ஒரு சிக்ஸ் எடுக்காமல் போயிட்டார், அதனால ஒரு மன வருத்தம் இருக்குது. மற்றபடி சப்ப மேட்சாக போயிடுச்சு ப்ரோ. உள்ள வந்தாலே மாஸ்தான் ப்ரோ, உள்ள வரத்துக்கு அவுட் ஆகிறதுக்கு வேண்டதெல்லாம் வேண்டிட்டு இருக்கும் ப்ரோ. நீ ஃபுல்லாக உட்காந்துட்டு எவனா அவுட் ஆகி தொலைங்கடா தலையை வரட்டும்டா அப்படின்னு ஆசை ஆசையாக உட்காந்து வரும். அதுக்கு தான் வந்ததே இன்னைக்கு என்ஜாய் பண்ணிட்டோம். மும்பை அடித்து செருப்பால் அடிக்கிறது தான் எங்களுக்கு வேலையே. எங்களுக்கு ஃபஸ்ட்டு அதுதான் எங்களுக்கு முக்கியமே. பின்னாடி வர ஒருத்தர் முறைச்சினே இருக்கிறார் மும்பை வேற. பார்த்துக்கலாம். சொல்லுங்க, புரியல. இதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் பெங்களூர்லேருந்து கிளம்பி வந்தோம் இந்த மேட்சுக்காகவே ஸ்பெஷலாக. ஏன்னா அடுத்த வருஷம் தோனி ஆடுவாரா இல்லையான்னு தெரில. ஸோ அவர் ஒரு வாட்டி இங்கே கிரவுண்டில் பார்த்துட்டு போயிடணும்னு வந்தோம். அவர் விட்டால் இன்னும் 60 வயசு 70 வயசு இருக்கு ஆடுன்னு இருப்பார். நான் வந்து சிஎஸ்கே பிளேயராக இருந்தால் கண்டிப்பாக அவர் எல்லா சீசனும் ஆட வைப்பேன். அட்லீஸ்ட் அவர் ஐடியாக்காகவே தான் ஆட வைப்பேன் ப்ரோ. அவர் உள்ளே வந்தாலே போதும் ப்ரோ. அதுக்குதான் ப்ரோ எல்லாரும் நின்றுட்டு இருந்தோம். யாரோ ஒருத்தங்க அவுட் ஆகுங்க வேண்டிட்டு இருந்தோம் ப்ரோ. நாங்கள் அவரை பார்க்க தான் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கோம். நாங்கள் ஆப்வியஸ்லி ப்ரோ 100% தோனி இந்த வாட்டி கப் அடிப்பார். அவர் அடுத்த சீசன் ஆடுறாரோ இல்லையா இந்த வாட்டி கப் அடிச்சு கொடுத்துருவார். 50 ராயிடு ப்ரோ. ஏன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணால் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 10 நேரம் அவர் பெஞ்சில் தான் உட்கார வைக்கிறாங்க. திடீர்னு ஒரு பிளேயர் வந்து அடிக்கணும்னா கஷ்டம் தான். பட் மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணுறப்போ அவரோட ஆவரேஜ் கம்மியாக இருக்குது. இல்லை ப்ரோ, மேட்ச் அளவு எதிர்பார்த்த அளவு இல்லை. விளாண்டாங்க. இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு இன்னும் 4 மேட்ச் இருக்குது, பார்க்கலாம். உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். சொல்லுங்க. அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ. தோனிங்கிறது இந்தியன் டீமோட கேப்டன். அவர் அவரை பிடிக்காம யாருமே இருக்க மாட்டாங்க. நான் ரோஹித் சர்மாவை பிடிக்கும், அதனால நான் எம்ஐயில் இருக்கேன். தோனி பிடிக்காதனெலாம் ஒன்றும் இல்லையே. இப்போ அவர் விளாண்டதை நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் பாருங்கள். நானும் தான் விசில் தான் போட்டு நானும் என்ஜாய் பண்ணேன். ஹாப்பி தான், அதில் ஒன்றும் இது இல்லையே. சென்னை ஃபேன்ஸுக்கு நான் ஒன்றும் சொல்ல விரும்பல ப்ரோ. அவங்க ஹாப்பியாக போகிறாங்க. நான் இருக்கிறத விட அவங்க டபுள் மடங்கு ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்களுக்கு நாம் என்ன சொல்ல முடியும்? அவங்க தான் எங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. எல்லாம் மொத்தத்தில் எல்லோரும் ஒரே டீம், இந்தியன் டீம். அவ்வளோ தான் சொல்லுவாங்க. சந்திக்கும் 100% சந்திக்க வாய்ப்பு இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக சந்திக்கும். வேறு மாதிரி தலை என்ட்ரி மாசு, தலை 2 ரன் அடித்தாப்புல மாஸ் பண்ணாப்புல. பவுலிங் செம்மையாக போட்டாங்க, பவுலிங் செம்மையாக போட்டாங்க. ஃபீல்டிங் கேட்சில் அவங்க பூச்சிட்டாங்க ஐசியமாக. பாராட்டினே வச்சுக்கோங்களேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் பார்த்தோம். டோனி சார் லாஸ்ட் டைமில் வந்து சூப்பராக வின் பண்ணி கொடுத்தாரு. சூப்பர். கண்டிப்பாக நாங்கள் பிளே ஆஃபில் போய் வின் பண்ணுவோம். கண்டிப்பாக கப் அடிப்போம். தேங்க்யூ ஸோ மச். இந்தியா இஸ் வெரி குட் பிளேயர்ஸ். வி வில் இந்தியா, வி ஹோப் இந்தியா வில் சக்ஸஸ். தேங்க்யூ. ஆ, செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. அப்படிலாம் இல்லை, தலை என்றைக்குமே தலை தான். ஆ, தோனியா? தோனி பரவாயில்ல, லாஸ்ட்டாகவே இருக்கட்டும். இல்லை இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா நான் இவங்களை பிக்கப் பண்ண தான் வந்தேன். எனக்கு மேட்ச் டிக்கெட் கொடுக்கல இவனுங்க. நிஜமாலுமே அதான் உண்மை. என்கிட்ட டிக்கெட் இல்லை, பிக்கப் பண்ண தான் வந்தேன். நீங்கள் என்ன கேட்குறது? நான் எங்கே போனேன்? இவனுக்கு கூப்பிட வந்தேன். இப்போ அம்மா சத்தியமா ப்ரோ, அம்மா சத்தியமா சொல்கிறேன். பார்க்கவே இல்லைங்கிறான் மேட்ச். மேட்ச் நல்லா தான் இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். இது தோனி பார்க்குறதுக்கு சிஎஸ்கே மொத்த டீமுக்கு தான் வந்தோம். தோனிக்காக தான் மெயினாக வந்தோம். ஐபிஎல் நல்லா தான் இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு கிராண்டாக இருக்காது தோனி இல்லைன்னா. ராணி கண்டிப்பா, ராணி ஃபர்ஸ்ட்ல இருந்தே நல்லா தானே விளையாண்டாரு.
அதனால ராணி மேல ஃபுல் ட்ரஸ்ட் இருக்கு. ஓ சூப்பரா இருந்துச்சு. அதுவும் மும்பை இந்த சீசன் ரெண்டு தடவை ஜெயிச்சிட்டோம். ஸோ நத்திங் லைக் இட். அண்ட் கடைசியா தலை வருவார்னு எதிர்பார்க்கல, பட் வந்தாரு. ஒரு ரன் எடுத்தாலும் சூப்பர், தலை தரிசனம் சூப்பர். அப்படி இல்லை, ஃபைனல்லாம் ஜெயிச்ச மாதிரி இல்லை. வி ஹவ் மேனேஜ் 2 points அண்ட் ஸ்டேயிங் ஆன் த டாப் 4 டு குவாலிஃபை, அவ்வளோதான். அதுதான் முக்கியம். ஸோ வி என்ஜாய் தலை, தட்ஸ் வாட் வி கேம் இயர் ஃபார். ஸோ எவ்ரி திங் வாஸ் ஃபன். கண்டிப்பாக இருக்குது. இன்ஃபேக்ட் வி ஆர் பிளேயிங் வெல். பவுலர்ஸ் வீக் தான், பட் நவ் ஹோப்ஃபுல்லி வீல் கெட் த பெஸ்ட். வீல் பீக் ஃப்ரம் நவ் அண்ட் ஹோப்ஃபுல்லி வீல் வில் கெட் டு த டாப் 4 அண்ட் ஸ்டே தேர் ஆன் த டாப் 2. ஸோ என்ஜாய் பண்ணலாம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil bell icon-ஐ கிளிக் செய்யுங்கள்.